சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேட்டை படத்தில் இருந்து மரணமா சிங்கிள் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். 3 days to go, 1 day to go இது மாதிரி பல விஷயங்களை அவங்க ப்ரோமோவாக ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இதில் ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, 6 மணிக்கு அஃபிஷியலாக இந்த சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தமிழ் ட்ராக்ஸ் அவங்க வெப்சைட் பேஜில் இந்த சிங்கிள் ட்ராக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அனிருத் மியூசிக் பண்ண கத்தி படத்தோட சிங்கிள் ட்ராக்லாம் கூட இதே மாதிரி தான் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழ் ட்ராக்ஸில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் அனிருத் மட்டும் கிடையாது, சூப்பர் ஸ்டார் இருக்காரு, விஜய் சேதுபதி இருக்காரு, சசிகுமார், த்ரிஷா, நவாசுதீன் சித்திக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் தாண்டி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா தமிழ் ட்ராக்கர்ஸ்க்கு இவங்க மேலே யார் மேலே காண்டு அப்படிங்கிறதும் தெரியல, இல்லை தமிழ் ட்ராக்கர்ஸ் அவங்களோட ஹைப்புக்காக அப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பேட்டை படத்தோட சிங்கிள் ட்ராக் அஃபிஷியலாக யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க கைக்கு எப்படி போச்சு, அவங்க எப்படி ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதும் தெரியல. இப்படி சிங்கிள் ட்ராக்கே அவங்க கைக்கு போகும்போது படம் அவங்களுக்கு கைக்கு போகாதா அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுந்திருக்கு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் தமிழ் ஆக்கர்ஸை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் தமிழ் ஆக்கர்ஸை முடக்கிற மாதிரியே தெரியல. ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்தாலும் தமிழ் ஆக்கர்ஸ் தடுத்து நிறுத்த யாராலுமே முடியல. 2.0 சர்க்கார்னு இது மாதிரி பல படங்களை உழைப்பு போட்டு எடுக்கிறாங்க. ஆனால் ரிலீஸ் ஆன அன்னைக்கே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதில் தயாரிப்பாளர் சங்கத்தோட பங்கு மட்டும் கிடையாது, மக்களாகிய நாமும் பைரசியை அவாய்ட் பண்ணிட்டு தியேட்டரில் படத்தை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஹைப் குறைஞ்சிரும். ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் தான் பேட்டை படத்துல இருந்து இந்த சிங்கிள் ட்ராக் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சாங்ல அனிருத்தோட மியூசிக்கும் மரணமாசா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாரி படத்துல எப்படி ஒரு தர லோக்கலான குத்து சாங்ஸ் கொடுத்திருந்தாரோ அதே மாதிரிதான் பேட்டை படத்துக்கும் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு அனிருத். இந்த சிங்கிள் ட்ராக் யூடியூப்ல அபிஷியலா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சன்னெக்ஸ்ட் ஆப்ல 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா சன் பிக்சர்ஸ் இந்த லிரிக்கல் வீடியோவை அபிஷியலா யூடியூப்ல ஷேர் பண்றதுக்கு முன்னாடியே தமிழ் ராக்கர்ஸ் அவங்க இணையதளத்தில் ஷேர் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில இந்த பாட்டோட மேக்கிங் வீடியோவை சன் பிக்சர்ஸ் அவங்க ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல தாரத்தப்பட்ட மியூசிக்கோட அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பார்க்க முடிஞ்சுது. இந்த நிலையில இப்ப 6 மணிக்கு முழு பாடலையுமே சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அங்கதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை காத்திருந்துச்சு. அவங்க 6 மணிக்கு ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே தமிழ் ராக்கர்ஸ் அவங்க இணையதளத்துல இந்த பேட்டை படத்தோட சிங்கிள் ட்ராக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதனால படக்குழுவை சேர்ந்தவங்களும் ரஜினி ரசிகர்களும் மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க. சமீப காலமாவே ஒவ்வொரு பெரிய ஹீரோக்கள் படம் ரிலீஸ் ஆகும் போதே ரிலீஸ் ஆன அன்னைக்கே தமிழ் ராக்கர்ஸை வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சவால் விட்டு அது மாதிரி அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இப்ப சிங்கிள் ட்ராக்கையும் அவங்க ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே தமிழ் ராக்கர்ஸ் ரிலீஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.